சிந்தனை விருந்து அன்பர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். பழங்காலத்திலெல்லாம் தேன் மருந்து பொருளாகவும் இறை வழிபாட்டுக்குரிய பொருளாகவும் மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் தேன் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இல்லை. அதை எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில ஆட்கள் இருந்தாங்க. அவங்க மலை குகையிலேயோ மலைப்பகுதியிலேயோ போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அது எப்பயாவது தான் கிடைக்கும். ஆனால் அந்த காலெல்லாம் போய் இப்போ மக்கள் சாதாரணமாக உணவுப் பொருளாகவும் மருந்து பொருளாகவும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேனி வளர்ப்பு பற்றின விழிப்புணர்வும் இப்போ அதிகமாயிருக்கு. மக்கள் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேனோட உபயோகம் அதிகமாகிட்டிருக்கிற இந்த நாளில் தேனை பற்றின சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. தேனை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், சுத்தமான தேன் கிடைக்குதா, இந்த தேனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதா, தேன் அமிலத்தன்மையுடையதா காரத்தன்மையுடையதா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது. இன்றைக்கி நம்ம முதல்ல தேனோட பிஹெச் வேல்யூவை பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த பிஹெச்ங்கிறது என்ன? பிஹெச்ங்கிறது பவர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். இது குறிப்பிட்ட ஒரு பொருள் அமிலத்தன்மையுடையதா காரத்தன்மையுடையதான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அளவுகோலாக பயன்படுத்துகிறோம். பொதுவாக இந்த பிஹெச் வேல்யூஸை 1-14 வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. இதில் 7 இருந்துச்சுன்னா அந்த பொருள் நடுநிலைமை தன்மை வாய்ந்தது, நியூட்ரல். இது வந்து சுத்தமான தண்ணி, இந்த நியூட்ரலில் வரும். 1-6 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது அமிலத்தன்மையுடையதாகவும், 8-14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது காரத்தன்மையுடையதாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக தேனோட பிஹெச் வேல்யூன்னு பார்த்தோன்னா 3.5 6.1 வரைக்கும் மாறுபடும். ஆவரேஜ் வேல்யூன்னு பார்த்தோன்னா 3.9 சொல்லலாம். இது ஏன் 3.5 6.1 மாறுபட்ட அளவுகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த தாவரம் வளர்கின்ற இடத்தோட தன்மை, அந்த பூவிலேருந்து கிடைக்கக்கூடிய நெக்டரோட தன்மை, அந்த தாவரத்தினுடைய பிஹெச் வேல்யூ, அந்த தேனில் காணப்படுற பலவித அமிலங்களுடைய கான்சன்ட்ரேஷன், இதை பொறுத்து இந்த தேனோட பிஹெச் வேல்யூஸ் மாறுபடுது. ஓகே, இந்த தேனில் நிறைய அமிலங்கள் இருக்கிறதாக பார்த்தோம். இதில் உடம்புக்கு தேவையான புரோட்டீன்னு சொல்லப்படுற அமினோ அமிலங்கள் இதில் அதிகமாகவே இருக்குது. அதாவது 18 வகையான அமினோ அமிலங்கள் இந்த தேனில் காணப்படுது. ஆனால் அவை எந்த அளவில் காணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா மிக குறைந்த அளவிலேயே இருக்குது. 0.05-0.1% தான் அமினோ அமிலங்கள் இதில் இருக்குது. இந்த தேனில் அமினோ அமிலங்கள் அரோமேட்டிக் ஆசிட்ஸ், அலிஃபேட்டிக் ஆசிட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆர்கானிக் ஆசிட்ஸும் இதில் காணப்படுது. இதில் முக்கியமாக இந்த அரோமேட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது அந்த தேனோடைய ஃப்ளேவருக்கு காரணமாக இருக்குது. இது குறிப்பாக மோனோஃப்ளோரல் ஹனியில் இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்தந்த பருவ காலங்களில் கிடைக்கக்கூடிய பூக்கள்லிருந்து பெறப்படக்கூடிய தேன் வகை, அதாவது முருங்கை பூ தேன், நாவல் பூ தேன், வேப்பம்பூ தேன், இந்த மாதிரியான ஒரே மாதிரியான பூக்கள்லேருந்து பெறக்கூடிய தேனில் அதே மாதிரியான ஃப்ளேவர் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு காரணம் இந்த அரோமேட்டிக் ஆசிட்ஸ். இந்த அமிலங்கள் தான் தேனுடைய புளிப்பு சுவைக்கு காரணமாக இருக்குது. இதே அமிலத்தன்மை பாக்டீரியாக்களை வளர விடாமல் தடுக்குது. அதனால தான் தேன் சீக்கிரமாக நொதிச்சு போகாமல் கெட்டு போகாமல் இருக்குது. ஓகே, தேனில் நிறைய அமிலங்கள் கலந்துருக்கு, புளிப்பு சுவை இருக்குது, பிஹெச் வேல்யூம் ஆவரேஜாக 3.9 சொல்கிறாங்க. அதனால் இந்த தேன் வந்து அசிடிக், அமிலத்தன்மையுடையது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் தேனோட இந்த அமிலத்தன்மை உடம்புக்கு கெடுதல் இல்லை. ஆமாங்க, தேன் இயல்பாகவே அமிலத்தன்மையுடையது தான். ஆனால் தேனை நம்ம சாப்பிடும் பொழுது அதில் கலந்திருக்கிற தாது பொருள்களின் காரணமாக அது காரமாக தான் உள்ளே ஆக்ட் பண்ணுது. இப்போது ஆரஞ்சு, லெமன் இதெல்லாமே புளிப்பு சுவை அமிலத்தன்மையுடையதாக இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு அந்த பொருள் ரத்தத்தில் கலந்து மாற்றம் பெறும் பொழுது காரத்தன்மையுடையதாக மாற்றம் பெறுது. இதே போல தான் தேனும். இந்த பழங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய காரசத்தை போலவே தான் தேனிலும் காரசத்து கிடைக்குது. கெட்டியாக கருப்பாக இருக்கிற தேனில் தாது உப்புக்கள் அதிகமாக இருக்கும். அதனால் அதனுடைய காரத்தன்மையும் அதிகமாக இருக்கும். ஆனால் லேசாக மென்மையாக இருக்கிற தேனில் தாது உப்புக்கள் குறைவு, அதில் காரச்சத்தும் கம்மியாக தான் இருக்கும். தேன் வந்து புளிப்பு சுவையுடையது தான், அமிலத்தன்மையுடையது தான் இருந்தாலும் சாப்பிட்ட அப்புறம் ரத்தத்தில் கலந்து மாற்றம் பெறும்போது காரத்தன்மையுடைய பொருளாக தான் மாற்றப்படுது. உடலில் காரச்சத்துக்கள் அதிகமாகும் பொழுது அமிலத்தன்மை குறையும். இன்னும் சொல்ல போனால் இந்த அமினோ அமிலங்கள்லாம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரோட்டீன் தான் நம்மளோட செல்களோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த தேன் நமக்கு மட்டுமல்ல தேனீக்களுக்கும் சிறந்த உணவாக இருக்குது. இந்த தேனில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதாக பார்த்தோம். அதோடு இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளை இளமையாக வச்சுக்க யூஸ் ஆகுது. ஓகே, இந்த பதிவில் தேனோட தன்மைகளை பற்றி பார்த்தோம். தேனில் பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரியான கிருமிகளை கொள்றதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, இந்த தேன் நமக்கு தீராத நோய்களை தரக்கூடிய பாக்டீரியா வைரஸ்களை கொள்ளுதா, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதா, இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் மேலும் சிறப்பான தகவல்களையும் தெரிஞ்சுக்கணுமா, கண்டிப்பாக அடுத்த எபிசோடை மறக்காமல் பாருங்கள்.
ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல விஷயத்தோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.